ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமான ஜாம்பி சர்வைவர் கனேடியன் படம். இது ஒரு வித்தியாசமான ஜாம்பி மூவிங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க விலங்குகள் எல்லாத்துக்கும் ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆகி அது மனுஷங்களை கொல்ல வருது. அதுங்கிட்ட வந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்க சொல்லியிருக்க படம் தான் பிளட் குவாண்டம். சரி வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி படத்தை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு அழகான ஏரி இருக்குது. அதில் ஒரு தாத்தா மீன் பிடிச்சிக்கிட்டு வந்து மீன் குடல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தா குடல் க்ளீன் பண்ண மீனெல்லாம் துடிச்சு அப்படியே கீழே விழுது. தாத்தாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்த சீன் ஒரு போலீஸ்கார் வேகமாக போகாத காட்டுறாங்க. கார் வந்து நின்றுனா அதில் வந்து ஒரு ஆள் இறங்குறாரு. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. அவர் எதுக்கு வந்திருப்பாங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அவர் வளர்க்குற நாய் ஏதோ ஒரு விசித்திரமான நோய் வந்து கடிக்க வருதுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அதை இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சுட்டு கொண்டுட்டு காட்டிக்கில போட்டு போறாரு. அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம தமிழ் படத்தில் வர மாதிரி ஹீரோயின் இல்லைங்க, ரொம்ப தைரியமானவங்க. ஸ்டார்டிங் சீலே மர வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க போல். டியூட்டிக்கு கிளம்ப ரெடியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக வராரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஸ்டேஷனில் இருக்க ரெண்டு பேர்த்த ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ காருக்கு வந்து டியூட்டி கிளம்ப போகிறாரு. வாக்கி டாக்கியில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும். உடனே அவங்க அப்பாவை பார்க்க கிளம்புறாரு. அவங்க அப்பா யாருன்னா ஸ்டார்டிங் சீனில் மீன் பிடிச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, அவர் தாங்க நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் இந்த மாதிரி மீன்லாம் செத்த மீன்லாம் உயிர் வந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்னோன்னே அந்த மீன்லாம் நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு அதை இப்படியே விடக்கூடாதுன்னு எரிக்க வருவாங்க. அப்படின்னு பார்த்து கார் டிக்கியில் செத்துருந்த நாய் அசைய ஆரம்பிக்கும். என்னடா இந்த ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கு அடிக்க வரும். உடனே அதையும் சுட்டு கொண்டுட்டு மீனையும் நாயும் ஒரு பழைய ட்ரிம்மில் போட்டு எரிப்பாங்க. அப்பயும் சாவாமல் எல்லாம் அசைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த சீன் கட்டானா அப்புறம் ஜெயிலில் கட்டுறாங்க. தம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா திடீர்னு வாமிட் எடுப்பான். அதுவும் பிளட் வாமிட்டாக எடுப்பாங்க. அந்த இடமே ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். இதை பார்த்து பயந்துட்டு ரெண்டு பேர் வெளியே வந்துடுவாங்க. உங்கள் ஸ்டேஷனில் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த ஸ்மோக் பண்ணவன் ஹீரோ பையன், இன்னொருத்த ஹீரோயின் பையன். என்னடா தனித்தனி பையன் யோசிக்கிறீங்களா, ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகி ரெண்டு பேர் லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வாங்குவாங்க. இப்படியே அவங்க பையனை ரிலீஸ் பண்ணுற பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளார ஒருத்தர் ரத்தம் வந்து எடுத்தாலும் அவன் திடீர்னு உள்ளார அந்த போலீஸ் எல்லாம் பிடிச்சி கடிக்க ஆரம்பிப்பான். அந்த சண்டையில் உள்ளார அந்த ஹீரோ இப்போ கையையும் பிடிச்சி கடிச்சிருவான். அதை பார்த்தா ஹீரோ உள்ளார அந்த ஜாம்பியை வெளியே இழுத்து அந்த துப்பாக்கியிலே அடித்து மண்டையிலே அடித்து கொடூரமாக கொலை பண்ணிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு போவாயா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணன் தானே, அதாவது ஹீரோயினோட பையன்கிட்ட இனிமேட்டு சண்டை போடக்கூடாது, எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படிங்கும்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் பையனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இத்தனை வயசாகி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் எங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபோன் வருது நம்ம ஹீரோக்கு. உடனே அவர் வேகமாக கிளம்பி போகிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் ஜாம்பிக்கிட்ட கடி வாங்கின பையன் அங்கே பார்க்க வந்திருக்கும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து திட்டுறா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இன்னும் பொறுப்பே இல்லாமல் இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட பையனுக்கு சென்டிமெண்ட்டாக வந்து தச்சு இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டோமா, உன்னையும் நம்ம பையனையும் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஊருக்குள்ளே புதுசாக ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்குது என்னென்ன தெரியலின்னு சீஃப் டாக்டர்கிட்ட நம்ம ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹாஸ்பிட்டலில் ஏதோ சவுண்டு கேட்குது. என்னென்னு வெளியே வந்து பார்த்தா ஜாம்பியா மகன் ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் இருந்த ரெண்டு பேர்த்த பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் தப்பிச்சு வந்துடுறான். அங்கே போன ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருப்பான், என்னென்னா உங்கள் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிருக்கும், ஆனால் அவள் ஜாம்பியா மாதிரி அவள் பெத்த குழந்தைய பிடிச்சி கடிச்சு தின்னுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தா ஹீரோ சாக்காயி நிற்க ஹீரோவை பார்த்து ஹீரோயினே கடிக்க வருவா. அவகிட்டருந்து தப்பிச்சு எப்படியோ சண்டை போட்டு வரும்போது ஹீரோ கையிலே கடிச்சிடும் அந்த ஜாம்பி. எட்டி வச்சுட்டு வேக வேகமாக வெளியே வந்து காரில் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஏறும்போது அந்த ஜாம்பி ஓடி வரும்பாருங்க. ஓடி வந்து இவனை பிடிச்சி கடிக்க வரும்போது அங்கேயே சண்டை போட்டு பக்கத்தில் அந்த குச்சி எடுத்து மண்டையிலே நங்கு நங்கு நடித்து மண்டையை ரெண்டாக பிளந்து கொண்டு வர்றான். அப்படியே கார் ஏறி வரும்போது ஹீரோயின் ஃபோன் பண்ணி யார்ட்டி கடி வாங்காமல் பத்திரமா வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடும். அப்படியே ரோடு ரோட்டில் நெருங்கிட்டு இருக்கும்போது அவங்கள அட்டாக் வந்த ஜாம்பி அங்கேயே கொடூரமாக காரில் வந்து மரம் அறுக்கிற மிஷினை வச்சு தலையை ரெண்டாக பிளந்து அப்படியே கொண்டுட்டு அந்த ஜாம்பியை அங்கேயே தீவிச்சு எரித்து அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த மீன் நாய் செத்து போயிட்டு எப்படி திரும்பி வந்துச்சோ அதே மாதிரி மனுஷங்களும் வராங்கன்னு சொன்னோன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் போடுறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் எவ்வளோ அழகாக காமிச்ச ஊர் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அங்கங்கே நெருப்பு புகை மூட்டமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து இந்த ஜாம்பி வைரஸ்லேருந்து தப்பிச்சவங்களாம் ஒரு பக்கம் சேஃப்டியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
அங்கே ஹீரோயின் பையனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன வேலைனா இந்த ஜாம்பிட்டு வந்து தப்பிச்சு அதுக்கிட்ட கடி வாங்காமல் வரவங்கள அந்த சேஃப்டியான பகுதிகளுக்கு செக் பண்ணி உள்ளார வர்றது தான் அவங்க வேலை. அந்த இடத்துக்கு ஹீரோ பையனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் கொஞ்சம் சில பேரும் வராங்க. அதில் ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரு பொண்ணை தூக்கிட்டு வராரு. அந்த பொண்ணுக்கு ஜாம்பி கடிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னா ஹீரோயினோட பையன் உள்ளார விடமாட்டேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து எப்படியாவது காப்பாற்றலாம், ட்ரை பண்ணலான்னு வேகமாக முன்னாடி ஓடி வரா. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்குதுன்னு பார்க்காம கண்ணை நீட்டுறான். இதை பார்த்து ஹீரோ அங்கே வந்து கடுப்பாயி அவனை போட்டு சாத்துறாரு. என்னன்னு கேட்க இந்த மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இவங்களை உள்ளார அலவுட் பண்ண முடியாது, உள்ளார அலவ் பண்ணால் உள்ளுக்குள்ள இருக்க சேஃப்டியான மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாரு. உடனே அந்த செத்துப்போன பொண்ணு அப்படியே எந்திரிக்கிறா. உடனே அந்த பொண்ணோட அப்பாவை உள்ளார அமிச்சிட்டு நம்ம ஹீரோ மண்டையிலேயே அதை அடித்து கொள்கிறாரு. எல்லோரும் தங்கியிருக்க இடத்துல புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளை நம்ம ஹீரோயின் நர்ஸுனால செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை ஏதாவது ஜாம்பி கடிச்சிருக்கான்னு கேட்க அந்த பொண்ணு தங்கிக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வெளியே போனோன்னா உள்ளார பாத்ரூமில் போய் ட்ரெஸ்ஸை தூக்கணுன்னு தாங்க தெரியும் அந்த பொண்ணையோ ஒரு ஜாம்பி கடிச்சிருக்குன்னு. எங்கே சொன்னால் உள்ளார விட மாட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லிடுறா அந்த பொண்ணு. அப்படியே பக்கத்து ரூமில் வந்து பிளட்டாக வரும் பாருங்க பாத்ரூமில் வந்து இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே போய் அப்படியே எட்டி பார்ப்பான். அப்போ தான் கேமராமேன் தன்னோட வேலையை காட்டியிருப்பான். அப்படியே அந்த பாத்ரூமுக்கு போய் பக்கத்து ரூமில் போகும்போது அவன் தன்னோட அந்த வெளியே ஜாம்பி அம்மானோட அப்பன் கையை அறுத்துக்கிட்டு செத்துருப்பான். திடீர்னு கடைசி உயிர் போகும்போது முழிப்பான் பாருங்கள். அவ்வளோதான், அவனும் ஜாம்பியாக மாறிட்டான். ஆனால் கதவு தாப்பால் போட்டிருந்தனால வெளியே வர முடியாமல் அப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ ஒரு மேப் எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த ஏரியா பிளாக் பண்ணியிருக்காங்க, நம்ம எங்கெங்கே போனால் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது பக்கத்தில் அந்த தாத்தா பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே இருக்க மக்களையெல்லாம் காப்பாற்றிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது, அங்கே போட்டும் வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டோம்னா நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம், எப்படி இந்த ஜாம்பிக்கிட்டு இருந்து தப்பிச்சிடலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து உள்ளார ஒருத்தன் ஜாம்பியாக மாறிட்டான்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே போகிறாரு. அங்கே போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் கதவை உடைக்கிறது மட்டும்தான் காட்டுவாங்க. மீதி ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா மண்டையை உடச்சி கொண்டிருப்பாங்கன்னு நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதான். அடுத்த சீன் நம்ம ஹீரோ பையனும் அவன் ப்ரெக்னென்ட் வைப்புக்கு சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பான், ஏன்னா அவன் ரொம்ப பயந்துருப்பா. அப்படியே சீன் கட்டானா நம்ம ஹீரோவுக்கு முதுகில் அடிபட்டிருக்கும், அதை நர்ஸுங்கிறதுனால இவ தையல் போட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ தான் ஒரு சீன் புரிஞ்சுக்கணுங்க, நம்ம ஹீரோவோட பையனே ஜாம்பி கடிச்சிருக்கோம், நம்ம ஹீரோவையும் ஒரு சீனில் ஜாம்பி கடிச்சிருக்கோம். ரெண்டு பேருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால அந்த ஜாம்பி கடித்த வைரஸ் இவங்களை பாதிக்காதுன்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்படியே தையல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போயிட்டால் நம்ம எல்லோரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சீன் கட்டானா அடுத்த சீனில் ஹீரோயினோட பையன் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு பார்ட்டி கொண்டாடியே ஆகணும்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். யார் யார் என் கூட வரவங்களோ வாங்கன்னு சொல்லி சில பேர்லாம் சேர்ந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு அந்த புதுசாக அந்த ஜாம்பி கடிச்சு அந்த பொண்ணும் வந்து உக்காந்துருப்பா, அவளை ஒரு மாதிரி காமிப்பாங்க. அவ்வளோதான், அடுத்த சீன் எல்லோரும் கத்த ஆரம்பிப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜாம்பியாக மாதிரி நம்ம ஹீரோனோட பையனை கையை பிடிச்சி கடித்து அப்படியே தின்னுக்கிட்டு இருப்பா. இதை தெரிஞ்சு அங்கே வந்த ஹீரோ அந்த தாத்தா அவனோட ஃப்ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இப்போ புதுசாக ஜாம்பியாக மாறினவங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கொல்ல கொல்ல ஜாம்பி புதுசாக வந்துக்கிட்டே இருக்குங்க, ஏன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் பிடிச்சி கடித்து வச்சுருப்பா. இவங்க பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு அடைச்சி வச்சு எல்லாத்தையும் கொடூரமாக கொள்வாங்க ரத்தம் தெறிக்க தெறிக்க. இப்போ ஹீரோவோட பையன் வந்து ஹீரோயினோட பையனை அடிபட்டிருக்கோம்ல பிடிச்சி தூக்கி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட பையன் திருந்திட்ட மாதிரி நம்ம ஹீரோவோட பையனை கட்டி பிடிப்பான். என்னடா இவன் திருந்திட்டான்னு பார்த்தா ஒரு கத்தி எடுத்து அப்படியே சொதிவிடுவாங்க. இவன் ஜாம்பியை விட பெரிய சைக்கோவாக இருப்பானாட்டு இருக்குது. அப்படியே சீன் கட் பண்ணால் அந்த புதுசாக மாறின ஜாம்பி பொண்ணு சேஃப்டியான லேடிஸ் குழந்தைங்க தங்கியிருக்க இடத்துக்கு போய் அங்கேயே கடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோவோட பையனோட ஒய்ஃபும் எங்கே தப்பிக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க, ஃபுல்லாக ஜாம்பியாக வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோ வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் கொண்டுட்டு இவங்க மூணு பேர்த்தி தப்பிக்க வைக்க கதவை சாத்திட்டு இவனே அந்த கதவுக்கு முட்டு கொடுத்து நின்றுக்கிட்டு இருப்பான். ஜாம்பி அதிகமாகவே இவனால் தடுக்க முடியாது. அவங்க மூணு பேரும் எப்படியே எஸ் ஆனானா நம்ம ஹீரோவையும் ஜாம்பியெல்லாம் பிடிச்சி அப்படியே உயிரோட குடல் எடுத்துங்கும்போது நம்ம ஹீரோ கத்துவான் பாருங்கள். இதெல்லாம் சவுண்டோடு பார்த்தா அவ்வளோதான் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இவங்க தப்பிச்சு ஒரு வழியாக அந்த சர்ச்சுக்கு போயிடலான்னு அழுதுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதான் ஹீரோவும் செத்துருவான்ல, அது இல்லாமல் ஹீரோயினோட பையனும் செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. அந்த சர்ச்சில் இந்த சைக்கோலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே உயிரோட மக்கள் வர மக்களை பிடிச்சி பிடிச்சி ஜாம்பிக்கு தீனியாக போட்டு அவங்களையும் ஜாம்பியாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் இவங்களும் இங்கே வந்தால் சேஃப்டியாக இருக்குன்னு நினச்சி இங்கே வந்து மாற்றிக்குவாங்க. இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஜாம்பியை வச்சு கடிக்க ட்ரை பண்ணிக்கலான்னு இருக்கும்போது அந்த தாத்தா லேட்டாக வந்திருப்பார். ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் வந்து அங்கேருந்து ஒரு ஆள் அப்படியே தலையே சீவி அவனை கொலை பண்ணிவிட்டு இவங்க மூணு பேர்த்தையும் காப்பாற்றிடுவார்.
காப்பாற்றிட்டு எங்கே போகுதுன்னு தெரியாமல் அந்த ஆத்தோகத்துக்கு போனால் படகு இருக்குன்னு நினச்சி அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது இவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. அப்பேன்னு பார்த்து காருக்குள்ளே ஒழிஞ்சிருந்த ஜாம்பி ஒன்று நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருந்தவ கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. மேலே அவளை கடிக்க வரும்போது ஹீரோவோட பையன் கத்திக்குத்தோடு ஓடி வந்து அதை தலை வெட்டி அப்படியே அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான். இவளால் நடக்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் ஜாம்பிக்கிட்ட கடியும் வாங்கிட்டா. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது இந்த முட்டத்தாத்தா துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அங்கே வந்த ஹீரோனோட பையனை ஜாம்பி எல்லாம் துவத்திட்டு வந்து கொடூரமாக குடல்லாம் பிடிச்சி உருவி அப்படியே சாப்பிடுங்க, அது கெட்டவனாக இருந்தால் இப்படி இருந்த கதை தான் எப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து போட்டை பார்க்குறாங்க. பார்த்தா போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஹீரோனோட பையன் தான் பண்ணியிருப்பான் போல், அவ்வளோதான் நம்ம எல்லாம் செத்தன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு போட்டை எடுத்துகிட்டு வரான். அப்பாடா எப்படியோ தப்புச்சேன்னு சொல்லி எல்லோரும் கட்டி பிடிச்சி போட்டில் ஏறுறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட பையன் வந்து அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு தாத்தாவை வாங்க தாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் பத்திரமாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க, இது என் இடம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு அப்படியே அவன் போட்டில் ஏறி கிளம்புறாங்க. போட்டு போயிட்டுருக்குது. இங்கே திரும்பி பார்த்தா அவனை ஹீரோனோட பையனை கொண்டுட்டு ஜாம்பி எல்லாம் தாத்தாவை நோக்கி ஓடி வருதுங்க. இவர் தாத்தாவும் முடிஞ்ச அளவுக்கு கத்தி எடுத்து சாமுராய் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொலை பண்ணுறாரு எல்லா ஜாம்பியும். ஆனால் ஜாம்பி அதிகமாக வரனால ஒரு கட்டத்தில் எல்லாம் ஏறி இவரையும் கொலை பண்ணிடுதுங்க. போட்டில் ஹீரோவோட பையனோட ஒய்ஃபுக்கு அப்படியே பிரசவம் ஆகுது. நம்ம ஹீரோயின் தான் பிரசவம் பார்க்குறா, ஒரு குழந்தை பிறந்துது. ஆனால் ஜாம்பி கடிச்சனால அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம்பியாக மாறிக்கிட்டு வரா. இல்லை கடைசியாக ஒரு டைம் குழந்தை என் கையில் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அவள் மறுபடியும் சொல்கிறா, இருந்தால் அங்கே குழந்தைய பிடிச்சிக்குங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கேன், எனக்கே நல்லா தெரியுது, நீங்கள் குழந்தைய நல்லா பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நான் ஜாம்பியாக மாறதுக்கு முன்னாடி என்னை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறா. நம்ம ஹீரோவோட பையனை துப்பாக்கி எடுத்து சுட்டு கொன்றான். உடனே போட்டு கிளம்புது. இதோட இந்த படத்தை டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க.